சென்னை முதல் சேலம் வரை 8 வழிச்சாலை அமைப்பது உறுதி என முதல்வர் தெரிவித்திருக்கிறார். சட்டசபை கூட்டத்தொடர் இன்று நடைபெற்றது. அப்போது பசுமை வழிச்சாலை மக்களுக்கு சோறு போடுமா என்ற திமுக உறுப்பினர் ஐ பெரியசாமி கேள்வி எழுப்பினார். அப்போது பதிலளித்த முதல்வர், அனைவரின் பயன்பாட்டுக்காகத்தான் 8 வழிச்சாலை அமைக்கப்படுகிறது. 8 வழிச்சாலை திட்டம் குறித்து ஒருவரும் குறை சொல்லக்கூடாது. இந்த திட்டம் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என கூறினார். இதற்கு ஸ்டாலின் பதிலளித்து பேசும்போது, தூத்துக்குடியில் நடந்ததைப் போல சேலம் போராட்டம் மாறிவிடக்கூடாது என கூறினார். சென்னை முதல் சேலம் வரை 8 வழிச்சாலை அமைக்கப்படும் திட்டத்திற்கு சேலத்தில் விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனால் அந்த பகுதி போராட்டம் வெடிக்கும் சூழல் உருவாகி உள்ளது. எங்க போறதுக்கும் வழி இல்ல. இதை விட்டா எங்களுக்கு வழி கிடையாது. எங்க குடும்பம் எங்களை தலையில வாங்கிறாங்க. எங்களுக்கு இங்க கூட விஷம் வச்சு கொண்டு விட்டோம். வேற நாங்க என்ன பண்ண போறோம்? எங்க போக போறோம்? சேலம் சென்னை இடையே பசுமை வழிச்சாலை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதன்படி சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் ஆகிய 5 மாவட்டங்கள் வழியாக இந்த சாலை சென்னை வந்தடையும்படி திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இந்த சாலை அமைக்கும் பணிகளுக்காக 8000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது. இதனால் விவசாய நிலங்கள், வனப்பகுதி, ஆறுகள் பாதிக்கப்படும் என்றும், 150 கிராமங்களில் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக இந்த திட்டத்திற்கு சேலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் கிராமங்களில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இதில் விவசாய நிலங்கள் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வந்த சிலரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். எனக்கு இருக்கிறதே இல்லை டைம். உங்களுக்கு தான் டைம், எந்த டைம் இல்லை. உங்களுக்கு